Hi dear everyone, இனி நம்ம பார்க்க போறது Panasonic ஓட Android TV பத்தி. இது ஒரு Full HD Smart Android TV. இது ஒரு 40 inch screen. இதோட unpacking and review பத்தி தான் பார்க்க போறோம். சோ நான் Flipkartல ஆர்டர் பண்ணிருந்தேன். வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க 2 days ல. சோ அதோட unboxing கொஞ்சம் குயிக்கா பார்த்தறலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, அதுக்கான பேட்டரி, அப்புறம் பவர் கேபிள், அப்புறம் ஆடியோ வீடியோ கேபிள், அப்புறம் வால் மவுண்ட்டுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் டிவி. இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதோட பேசல் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு. பாட்டம் மட்டும் பேசலோட திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு. மற்ற சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசல் லெஸ் ஸ்க்ரீன்னே சொல்லலாம், அவ்வளோ தின்னாக இருந்துச்சு. ஸோ அதோட எனர்ஜி கன்சம்ஷன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பனசன் க்ளோக்கு பக்கத்தில் சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்குது. ஸோ அதோட மேனுவல், ஸோ டிவியோட பேக் சைட் பார்க்குறோம். அதோட நேம் பிளேட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் எனர்ஜி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ பின் இருக்குது, ஆண்டனா டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. HDMI 2 இருக்குது, அண்ட் டிஜிட்டல் ஆடியோ அவுட் இருக்குது, அண்ட் லேனுக்கான போர்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பவர் கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்க்கலாம். ஸோ ரிமோட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் டெடிக்கேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது போக யூஷுவல் பட்டன்ஸ். ஸோ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். இனிஷியலாக நான் இன்னும் செட்டப் பண்ணலை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ அதோட செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்காக. டர்ன் ஆன் பண்ண உடனே ரிமோட்டு வந்து டிவியோட பேர் பண்ண வேண்டியது இருக்குது. இது ப்ளூடூத் கனெக்டட் ரிமோட்டுங்கிறதுனால எந்த டைரெக்ஷனில் வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவியை பார்த்து தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இடையில் இன்டரப்ஷன்ஸ் இருந்தால் கூட அதோட சிக்னல்ஸ் ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ கூகுள் சைன் இன் இப்போ பண்ணலை, லேட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் செட்டிங்ஸ், இது 4K டிவி கிடையாது, இது வந்து 1080 பிக்சல் தான். இதில் யூடியூப்பில் நான் வீடியோஸ் ப்ளே பண்ணும்போதே அதுக்கு மேலே அது அலோவ் பண்ணலை. மேக்ஸிமம் இது வந்து 1080 பிக்சல் வீடியோஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் நான் க்ரோம் காஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னோடய மொபைல் வச்சு, என்னோடய ஒன் ப்ளஸ் மொபைல் வச்சு நல்லாவே கனெக்ட் ஆச்சுது. எந்த லேக்கும் இல்லை, ஸ்பீடும் நல்லா இருந்துச்சு. நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன், ஸோ என்னோடய கனெக்டிவிட்டியும் ப்ராப்பராக இருந்ததுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த லேக்கும் இல்லை, கிளியராக கனெக்ட் ஆச்சுது. என்னோடய ப்ரைம் வீடியோ நான் சைன் இன் பண்ணப்போ கொஞ்சம் டிலே இருந்துச்சு, ஒவ்வொரு ஆப்பும் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யுது. ஸோ அது மட்டும் இந்த டிவிக்கு ஒரு லேக்னு சொல்லலாம். எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. அந்த ஸ்வாப் ஆப்ஷனும் கொஞ்சம் லேக் ஆகுது, டைம் எடுத்துக்குது. ஒரு ஆப் டு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு வீடியோ போயிட்டு இருக்கும்போது டைரெக்டாக நம்மளால் செட்டிங்ஸ் போக முடியலை. ஹோம் பட்டன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் செட்டிங்ஸ் போக முடியுது.
இதில் நிறைய பிக்சர் மோட் இருக்குது, மூவி, ஸ்போர்ட்ஸ், வியூட், எனர்ஜி சேவிங்ஸ், அது போக கஸ்டம்ஸ் கூட பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ எடுத்துட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி நிறைய மோட் ஆடியோ இருக்குது. இதில் நமக்கு நம்மளோட சாய்ஸ் என்னங்கிறது நாம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டால்பி ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கல, என்கிட்ட அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு நான் செக் பண்ணி பார்க்கல. வேறு எல்லா செட்டிங்ஸுமே யூஸ்வலாக நம்ம மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் தான். எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப் ஸ்டோர் வழியாக. சின்ன சின்ன கேம்ஸ், அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணுற ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இதில் சிங்க் ஆகிடுது. எல்லா ஆப்போட சைன்இன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் ஜஸ்ட் ஒரு கோட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு வாட்டியும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்க தேவையில்லை. எனக்கு ஓவராலாக இந்த டிவி ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுண்ட் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட இன்ஸ்டலேஷன் 2 days வந்துடும் சொல்லியிருக்காங்க. நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் இதை பேக் பண்ணி டேபிளில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எந்த டைரக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கும்போது இதோட வியூ ஆங்கிள் நல்லாவே இருக்குது. இதோட கிளாரிட்டி, கலர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை சைட்லேருந்து பார்த்தா கூட. இது ஸ்பெஷலாக சொல்லணும்னா இதோட பிளாக் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் வர பேக்ரவுண்டில் வர பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து பிளாக்காக விழுது. சில டிவிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து கிரே மாதிரி இருக்கும், அது அக்யூரேட்டாக பிளாக்காக இருக்காது. இது எல்இடி ஸ்க்ரீன், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பிளாக் வந்து அக்யூரேட்டாக விழுது. ஸோ கலர் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் சவுண்டு வந்து நமக்கு தேவையான அளவு இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் சவுண்டு வந்து ரொம்ப சவுண்ட் லவுடாகவே இருக்குது. நம்ம ஒரு ரூமுக்கு வந்து அந்த பெரிய ஹாலுக்கு வந்து தேவையான அளவுக்கு சவுண்டு இருக்குது. வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான ரிப்ளைஸும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுறேன். தேங்க்யூ.